பெனிஃபிட்ஸ் ஆஃப் புக் ரீடிங், புத்தக வாசிப்போட பயன்கள், மென்டல் ஸ்டிமுலேஷன், பிரெயின் ஆக்டிவாகவும் என்கேஜாகவும் இருக்கிறதுனால அல்சிமேர், டிமென்டியா போன்ற அச்சுறுத்தலருந்து தவிர்க்கலாம், ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன். இன்னைக்கு டேல ஸ்ட்ரெஸ்ன்றது ஒரு இம்பார்ட்டண்டான ஃபேக்டர். ஸ்ட்ரெஸ்லேருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும்னா டெஃபினட்டாக ரீடிங் ஸ்கில்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாலேஜ் பேஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்கும். அப்படி ஆகிறதுனால நம்ம வந்து ஒரு நல்ல தாட் ப்ராசஸ், புரிதலுக்கான பக்குவம் வந்து அதிகரிக்கும். ரைட்டிங் ஸ்கில்ஸ், நம்ம 100 பக்கம் வாசிச்சா தான் 1 பக்கம் எழுத முடியும்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக இலக்கண பிழை இல்லாமல் நல்லா எழுதணும்னா நிறையவே வாசிக்கணும். வாசித்தா சுவாரஸ்யமாக எழுதக்கூடிய பக்குவம் நம்மளுக்கு ஏற்படும். இன்க்ரீஸ் யுவர் அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ். நீங்கள் ஒரு மிஸ்ட்ரி நாவலையோ கிரைம் நாவலையோ நீங்கள் வாசிக்கிறீங்கன்னா அந்த புத்தகம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே யார் சஸ்பெக்ட்ன்ற ஒரு அனுமானம் நம்மளுக்கு ஏற்படும். டெஃபினட்டாக அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். இதனால் ஒப்பீனியன் ரொம்ப கிளாரிட்டியாக நம்மளால் சொல்ல முடியும். நீ டிஸ்கஷனில் கூட வொகாபுலரி எக்ஸ்பேன்ஷன். நீங்கள் ஒரு மீடியா பர்சனாலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னாக்கா உச்சரிப்பு ரொம்ப முக்கியமான விஷயமா ஏற்படுது. சொற்களை நம்ம பயன்படுத்துகிற விதம், எந்த இடத்துல என்ன சொற்களை பயன்படுத்தலாம், வெவ்வேறு சொற்களை பயன்படுத்தி நம்ம எப்படி அட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் வந்து வாசிப்பு மூலயமா டெஃபினட்டாக மேம்படும் சொல்லலாம். மெமரி இம்ப்ரூவ்மெண்ட், நம்ம வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு கதைகளை வாசிச்சிருப்போம். அதோட சாராம்சம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காலத்தில் சாராம்சம் நம்மளுக்கு ஞாபகம் வரும். அதனால மெமரி இம்ப்ரூவ்மெண்ட் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன், நம்ம ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம நிறைய வேலைகள் செய்வோம். நம்மளோட சிந்தனைகள் பார்த்தீங்கன்னா மல்டி லேயரில் ஓடிட்டு இருக்கும், ஒரு சிதறியாக ஓடிட்டு இருக்கும். அப்போது நம்ம நெறிப்படுத்தணும் அப்படின்னாக்கா நிச்சயமாக நீங்கள் வாசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கட்டாயமாக நெறிக்கு கொண்டு வர முடியும். இப்போ நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகும்போது ஒரு டிரான்சிட்டில் இருக்கீங்கன்னா ஒரு 4 பக்கம் வாசிங்க. டெஃபினட்டாக ஒரு கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான அத்தனை சாத்தியக்கூறும் இருக்குது. இட் கிரியேட் யுவர் இமேஜினேஷன் பவர், இட் கேன். ஸோ நீங்கள் ஒரு புத்தகத்தை வாசிக்கிறீங்கன்னா உங்களுக்கான திரைக்கதையை நீங்களே அமைச்சிக்கிறீங்க, உங்களுக்கான உலகத்தை நீங்களே அமைச்சிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஃபியூச்சர் எக்ஸாம்பிள் சொன்னால் நோட்டான ஒரு படம் வரப்போகுது விஜய் தேவர் கொண்டாது, அது வெட்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஷான் கருப்பசாமி எழுதிய நாவல் அது. அதை இப்போ படமாக்குறாங்க. முடிஞ்சால் வாய்ப்பு இருந்தால் அந்த நாவலை வாசிச்சுட்டு அந்த படத்தை பாருங்கள். அது இப்போ இமேஜினேஷன் பவருக்கான தளம் வந்து எங்கேயோ இருக்கும் உங்களோடது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், தாளாட்டமும் செய்யும். உங்களுக்கு தூக்கம் வரலைன்னா நிச்சயமாக ஏதாவது 4 பக்கத்து புரட்டினீங்கன்னு வச்சிங்களேன் தூங்கிடலாம் ஈஸியாகவே.